ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி நாம் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். அவரு கொப்பானவர் யாருமில்லை, அவருடைய அன்பிற்கு ஒப்பானவர் யாருமில்லை, அவருடைய வல்லமைக்கு ஒப்பானவர் யாருமில்லை. அதை நாம் நினைத்தவர்களாக சந்தோஷத்தோட நாம் பாடுவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஆமென். பாட போகிறோம். உமக்கொப்பானவர் யார்?
உமக்குப் பாடுவையா, தூதர்கள் உன்னும் உணவார், உன்னும் ஜனங்களை போஷித்திரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திர, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திர. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணியிருப்பார், நிச்சயமா அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும். ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறும். அவர் சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். 1968 வருஷம் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணார், ஒரு ஊழியக்காரனாக மாறுவேன். ஒரு ஊழியக்காரன் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணார், சீக்கிரத்தில் உங்களுடைய ஊழியக்காரனாக மாற்றும் ஆண்டவரேன். 1968 வருஷம் அது. அப்போ நான் ரட்சிக்க கூட படல. அப்போ அவர் என் தலைமையில் கை வச்சு வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர் தான் அவர். என் தலைமையில் கை வச்சு சீக்கிரத்தில் அவனுடைய ஊழியக்காரனாக மாற்றும்னார். அப்போ ஒவ்வொருத்தரும் எங்கள் வீட்டில் வந்து பேசிக்கிட்டோம், உனக்கு என்ன ஜெபம் பண்ணார், உனக்கு என்ன ஜெபம் பண்ணார், உனக்கு என்ன ஜெபம் பண்ணார். அப்போ என்னை பார்த்து கேட்டாங்க, உனக்கு என்ன ஜெபம் பண்ணார்னு. நான் சொன்னேன், சீக்கிரத்தில் அவனுடைய ஊழியக்காரராக மாற்றும்னு ஜெபம். எல்லாரும் சிரிச்சிட்டாங்க, நானும் சிரிச்சிட்டேன். ஏன்னா அது நடக்காத காரியம். அன்னைக்கு 1968 வருஷம் அது நடக்காத காரியம். நான் ரட்சிக்கவே படல, அது நடக்காத காரியம் நாங்கள் எல்லாம் நினைச்சோம். ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்பவர். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. 72 வருஷத்தில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். 68 வருஷத்தில் நான் ஒரு ஊழியக்காரர் நான் மாறுவேன்னு தீர்க்கதரிசனமாக கர்த்தர் சொல்லிட்டார். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டது எப்போ தெரியுமா, 1972 வருஷத்தில். நான் ஊழியக்காரனாக மாறினது எப்போ தெரியுமா, 1992 வருஷத்தில். முழு நேரம் முழுமா ஊழியம் செய்கிறத ஒரு சபையை பொறுப்பெடுத்து நடத்த வந்தது 92 வருஷத்தில். அமேன். சொன்னதை செய்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை. அமேன். அவர் எனக்கு சொன்னதை செய்கிற அளவுக்கு கைவிடவே மாட்டார். உனக்கு கூட வாக்கு கொடுத்துருப்பாரு, அந்த வாக்குக்கு விரோதமாக தான் நடந்துட்டு இருக்கும். எப்போதுமே தேவன் வாக்கு கொடுத்தா அதுக்கு விரோதமாக தான் காரியம் நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசேப்பை கர்த்தர் வாக்கு கொடுத்தார், உன்னை நான் எல்லாத்துக்கும் மேலே உயர்த்துவேன், ஒரு பெரிய அதிகாரியாக உயர்த்துவேன்னு சொன்னார். ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்தோன்னா, அவன் உயர்த்தப்படலை, அவன் பின்னாடி போயிட்டுருக்கான், ரிவர்ஸில் போயிட்டுருக்கான். கர்த்தர் அவனை நல்லா ஃபார்வேர்டில் கொண்டு வந்து நல்லா உயர்த்தி நல்லா வைப்பேன்னு சொன்னால், ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் யோசேப் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்,
ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கிறான், கீழே கீழே போயிட்டு இருக்கிறான். பள்ளத்துல தூக்கி போட்டாங்க, அதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ள போனா இப்படியே கீழே கீழே போயிட்டே இருக்கிறான். என்ன நடக்கும்? ஆனா ஆண்டவர், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நேரம் வச்சிருக்கிறார், எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறார். எல்லாம் அதனதின் காலத்துல நேர்த்தியாய் நடக்கும். ஒரு நாள் வந்தது. அல்லேலூயா. யோசேப்பை கர்த்தர் சிறைச்சாலையில் இருந்து உயர்த்தினார். தேவன் சொன்னதுபடியே தேவன் யோசேப்பை ஒரு அதிபதியாய் கொண்டு வந்து வைத்தார். அமேன். அதே தேவன் இன்றைக்கு மாறாதவராய் இருக்கிறார். உனக்கு அவர் கொடுத்த வாக்கை நிச்சயமா என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தைரியமா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். அவர் உன்னை கைவிடவே மாட்டார். உனக்கு சொன்னதை நிச்சயமா நிறைவேற்றுவார். நீ அவரை நம்பலாம். அமேன். அவர் நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆகவே ஆண்டவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு? கைவிட மாட்டார். யோசுவாவின் புஸ்தகத்தில் பார்த்தோம்னா மோசே மரித்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் யோசுவா தான் நெக்ஸ்ட் மேன், பொறுப்பெடுக்கணும். ஆனால் யோசுவாவுக்கு ஒரு தயக்கம். என்ன தயக்கம்னா, ஐயோ இந்த ஜனங்களே நான் பொறுப்பெடுக்கிறது, பயங்கரமான ஜனம். மோசே இவங்க கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டார், மோசையே இவங்க எவ்வளோ தொந்தரவு பண்ணிட்டாங்க, எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க, எவ்வளோ மோசையினுடைய மனதை வேதனைப்படுத்தியிருக்காங்க. இந்த ஜனத்தையா நான் பொறுப்பெடுக்கணும்னு யோசுவா நினைச்சு கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்றாரு. யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஆண்டவர் கிளீனா சொல்லிட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். இதுக்கு மேல அவர் தயங்குவாரா? அந்த பொறுப்பு எடுக்கிறதுக்கு அவர் தயங்கவே இல்லை. அல்லேலூயா. அவர் அந்த பொறுப்பு எடுத்து அந்த ஊழியத்தை நேர்த்தியாய் செய்தார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு, ஆண்டவர் நீ தயங்கி கொண்டிருக்கிற காரியத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். நீ அந்த பொறுப்பை எடு, அந்த பொறுப்பை எடுத்து செய்ய, நான் கூட இருக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஆமென். அடுத்தது சங்கீதம் 71:9. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இருக்கும். இது சங்கீதக்காரனுடைய ஜபம். அதாவது சின்ன வயசுல நம்ம விரும்புறத செய்யறோம், அந்த நல்ல வயது, வாலிப வயது, அதுக்கப்புறம் நடுத்தர வயது, அதுக்கப்புறம் முதிர்ந்த வயது. பொதுவாக ரிட்டையர் ஆகும்போது, ரிட்டையர் ஆன பிறகு ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப மனதில் ஒரு பெரிய ஒரு சோர்வு காணப்படும். வீட்டில் ஏதாவது சொன்னால் அது ரொம்ப ரொம்ப என்ன வேணும், சுருன்னு ஏறும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் நான் வேலை செய்தேன், அப்போலாம் இவங்களே அது சொல்லலை, இப்போ நான் வேலை செய்யாமல் ரிட்டையர் ஆன பிறகு தான் இப்போது இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு நினைப்போம். முன்னாடி கூட அவங்க அப்படி தான் பேசியிருப்பாங்க, ஆனால் அப்போதெல்லாம் அது உங்களுக்கு போயிருக்காது. ஆனால் இப்போ ரிட்டையர் ஆன உடனே இதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்கும். முதிர் வயதில் இந்த உலகம் நம்மளை கைவிடும், நம்ம செய்ததெல்லாம் தெரியாது. எலெக்ஷன் கமிஷனர், அவர் பதவியில் இருக்கும்போது எவ்வளோ அதிகாரம், எவ்வளோ வல்லமை, எவ்வளோ அதிகாரத்தோடு அவருக்கு எவ்வளோ எஸ்காட்டு, எவ்வளோ பேர் உதவி, எவ்வளோ பேர் அசிஸ்டண்ட்டு எல்லாம் இருந்தாங்க. ரிட்டையர் ஆகி வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? முதியோர் இல்லத்தில் இருக்கிறாராம். எங்கே இருக்காரு? முதியோர் இல்லத்தில் இருக்கிறார். அவ்வளோதான், எல்லாம் கைவிடும். நம்முடைய வேலை கைவிடும், நம்முடைய எல்லாம் அந்தஸ்துகள் கை. அதாவது ரிட்டையர் ஆன பிறகு உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு மதிப்பு இல்லை.
அதனால உங்களுக்கு நீங்க ரிட்டையர் ஆன பிறகும் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் பேசுறதுல அர்த்தமே கிடையாது. உங்க ஆபீஸ்க்குள்ள போனாலே உங்களை மதிக்க மாட்டாங்க. நீங்க ஆபீஸ் போகாம இருக்கிறதே நல்லது ரிட்டையர் ஆன பிறகு. இங்க யாரும் அப்படி ரிட்டையர் ஆன வயசுல இல்ல. நான் தான் ரிட்டையர் ஆன வயசுல இருக்கிறேன். ஒன்று ரெண்டு பேர் தவிர ரிட்டையர் ஆன பிறகு உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல மதிப்பே கிடையாது. ஆனா ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அதான் இங்க ஜெபம் பண்ற முதிர் வயதுல என்ன பண்ணாதீங்க, தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். ஆமென். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 46 அதிகாரம் படிங்க. இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். ஆமா பாருங்க, எப்ப தாங்கினாரா? தாயின் கற்பத்தில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல். உங்களை தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆகும் போது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நமக்கு ஒன்னும் தெரியாத போதே கர்த்தர் நம்மளை ஏந்தி நம்மளை தாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நமக்கு ஒண்ணுமே தெரியாது, தாயின் கற்பத்தில் எப்படி தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தினேன். அவர் ஏந்தி இல்லைன்னா நம்ம வந்திருக்க மாட்டோம். தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். தாயின் வயிற்றில் இருக்கிற குழந்தைங்களை எல்லாம் கர்த்தர் தாங்கிட்டு இருக்கிறாரு. ஆமென். ஏற்ற வேளையில சுகமா வெளியில கொண்டு வருவாரு. உங்களை தாயின் வயிற்றுல நான் தான் ஏங்கினேன் தாங்கினேன் சொல்றாரு. அப்புறம் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்து. ஆமா, தாயின் வயிற்றுல இருந்து நீங்க வந்த பிறகு அப்புறம் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன். அல்லேலூயா. இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். நீ அறியாத சமயத்தில் நான் உன்னை ஏந்தினேன், சுமந்தேன். இப்ப நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாய். இனி மட்டும் இனிமேலும் நான் உன்னை என்ன பண்ணுவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். அல்லேலூயா. அப்ப முதிர் வயதுல என்ன கைவிடாதே ஆண்டவரே, நீ ஜெபிக்க வேண்டியதில்லை, நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும். என் முதிர் வயதுல கர்த்தர் என்னை ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் முதிர் வயதுல கர்த்தர் என்னை ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். எல்லாரும் என்ன கைவிடுவாங்க பாருங்க. பெரிய அதிகாரி, எலெக்ஷன் கமிஷனர், எத்தனையோ அசிஸ்டன்ட்லாம் இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப எங்க இருக்கிறாராம்? முதியோர் இல்லத்தில் இருக்கிறாராம். எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில், ஆனா ஆண்டவர் தான் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரை உறுதியா பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஏசாயாவின் புஸ்தகம் 49 அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49 அதிகாரம் 14-16 வசனங்கள். சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார். சியோன் என்ன சொல்றான்? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஆமா, சியோன் கர்த்தருடைய ஜனம். கர்த்தருடைய ஜனம் இப்படி சொல்றாங்களா? என்ன சொல்றாங்களா? ஆண்டவர் என்னை, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின், அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. ஸ்திரீ தன் குழந்தை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. ஒருவேளை அந்த ஸ்திரீ தன் குழந்தையை மறந்து போலாம், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவளை மறக்காத ஆண்டவர் அவர். அல்லேலூயா. யார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அடுத்த வசனம், இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆமென். எங்க வச்சிருக்கிறாராம்? உள்ளம் கையில வச்சிருக்கிறாராம். இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. உள்ளம் கையில உன்னை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னை எப்படி கைவிடுவேன்?
ஓசியால சொல்றாரு, எப்ராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்றார். எப்படி உன்னை கைவிடுவார் அவரு? நீ அவருடைய பிள்ளை, நீ அவருடைய ஜனம். அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டேன். நீ நினைச்ச மக்கள், நீ நம்பின மக்கள், நீ நம்பின காரியங்கள் அவனை கைவிடும். ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். வார்த்தை சொல்லாத பிசாசு உங்கள்கிட்ட அவன் சொல்லுவான். அப்ப நீ சொல்லணும், தாயின் கர்ப்பத்தில் என்ன என்ன பண்ணாரு, தான் ஏந்தினார், சுமந்தார். ஆமேன். இன்னும் இனிமேலும் என்ன பண்ணுவாரு, ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே அவர் என்ன என்ன பண்ண மாட்டாரு, என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் அவர் என்ன கைவிட்டார்னு சொல்லவே மாட்டார், அவர் என்ன கைவிடவே மாட்டார். ஆமேன். ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம் 4:31 படியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அவர் என்றைக்கும் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அவர் உன்னை அழிக்கவும் மாட்டார். நம்மளை அழிக்க மாட்டார். பிசாசு தான் நம்மளை அழிக்க வரான். அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். நம்ம பரிபூர்ணப்பட பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்ள அவர் வந்தார். ஆமென். ஆகவே கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார். பிதாக்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை அவர் என்ன பண்ண மாட்டாரு, மறக்கவும் மாட்டார். இப்படிப்பட்ட தேவனை தாம் ஆராதித்துக் கொண்டிருக்கும். அல்லேலூயா. ஆகவே நீ ஏன் கலங்க வேண்டும், நீ ஏன் பயப்பட வேண்டும், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவரை உறுதியாக பிடித்துக்கொள், தைரியமாயிர், துதித்து கொண்டே இரு, மகிமைப்படுத்தி கொண்டே இரு, ஆராதித்து கொண்டே இரு. அல்லேலூயா. அவர் உன்னை கைவிடவே மாட்டார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா, ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. ஒரு போதும் கைவிட மாட்டார் இயேசு, ஒரு போதும் விலகிட மாட்டார். ஒரு போதும் அவரின் ஜனங்கள் வெட்கம் அடைய விடமாட்டார். ஒரு போதும் கைவிடமாட்டார் இயேசு, ஒரு போதும் விலகிடமாட்டார். ஒரு போதும் அவரின் ஜனங்கள் வெட்கம் அடைய விடமாட்டார். ஒரு போதும் கைவிடமாட்டார் இயேசு, ஒரு போதும் விலகிடமாட்டார். ஒரு போதும் அவரின் ஜனங்கள் வெட்கம் அடைய விடமாட்டார். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஒரு போதும் கைவிடமாட்டார் இயேசு, ஒரு போதும் விலகிடமாட்டார். ஒரு போதும் அவரின் ஜனங்கள் அடைய விடமாட்டார். ஒரு போதும் கை விடமாட்டார் இயேசு, ஒரு போதும் விலகிடமாட்டார். ஒரு போதும் அவரின் ஜனங்கள் வெட்கம் அடைய விடமாட்டார். ஒருபோதும் கைவிடமாட்டார், ஒருபோதும் நீ வெட்கம் அடைய விடமாட்டார். ஏன் கர்த்தர் கைவிட்டார் சொல்றேன், ஆண்டவருக்கு அது ரொம்ப வேதனை. சியோனோ கர்த்தரனை கைவிட்டார் என்று சொல்லுகிறாள். ஆண்டவர் அதை குறித்து வேதனைப்படுகிறார். நீ அறியாத காலத்தில் உன்னை நான் தாங்கினேன், நான் உன்னை சுமந்தேன், இனிமேலும் நான் அப்படியே செய்வேன். முதிர் வயது வரைக்கும் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் சொல்றார். ஏன் கலங்குகிறாய், தைரியமாயிரு, அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ நம்பின எல்லாம் உன்னை கைவிடும், நீ நம்பின எல்லாரும் உன்னை கைவிடுவார்கள். ஆண்டவர் இயேசு ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டார்.
Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே, எங்களை கைவிடாத தேவன், ஒருபோதும் கைவிடாத தேவன், உங்களுடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்க சித்தத்தை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்க வழியில நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய ஊழியத்தை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சண்டே ஸ்கூல் ஊழியத்தை எடுக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பலப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை அற்புதமா நடத்துங்க. எங்களை கைவிடாமல் நடத்துகிற தேவன் ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. எல்லா தீமைக்கும் லாபத்துக்கும் வேலை காத்துக்கணும். வீணான சோர்வான வார்த்தைகளை பேசிக்கொண்டு இல்லாமல் தைரியமாக விசுவாச வார்த்தைகளை பேசி, ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார், என்றைக்கும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் கர்த்தரை கைவிட்டார் நான் சொல்ல மாட்டேன், எவ்வளவு கடினமான பாதையில நான் கடந்து போனாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. கைவிட மாட்டார், தைரியமாயிரு, அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், வெட்கம் அடைய விட மாட்டார், உன்னை உயர்த்துவார், உன் தலையை உயர்த்துகிறவர் அவர், உன் தலையை உயர்த்துகிறவர் அவர். Amen. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை கைவிடாத தேவனாய் நீங்க இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் அறியாத காலத்துல எங்களை தாங்கின தேவன், இப்பொழுது நாங்கள் அறிந்திருக்கிற காலத்திலையும் எங்களை தாங்குவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் சொல்றீங்க, அதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க எங்களை கைவிட்டீங்கன்னு நாங்கள் ஒரு நாளும் சொல்லாம உம்மை உறுதியாக பிடித்து கொண்டு உம்மை பின்பற்றி வந்து உம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்க கிருபத்தாரும், உம்முடைய வேலையில் ஈடுபட கிருபத்தாரும், ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவர்களாக இருக்க கிருபத்தாரும், எங்களை ஒருவரையும் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், உமக்குள்ளே பலனடைந்து தொடர்ந்து ஆசீர்வாதமாய் முன்னேறுகளாக இருக்க கிருபத்தாரும், பெரிய காரியங்களை செய்தல்லும் உம்முடைய நாமம் மகிமைப்படும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8:00.